ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வருஷம் ஐபிஎல் மேட்சுக்கு அதிக எதிர்பார்ப்புகள் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வருஷம் ஐபிஎல் மேட்ச்ல 8 அணிகள் வந்து விளையாட இருக்காங்க. அந்த 8 அணிகளும் தங்களோட கேப்டனை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. யார் யார் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியானது தோனியை கேப்டனாக நியமிச்சிருக்காங்க. டெல்லி டேர்டெவில்ஸ் அணியானது கம்பீரை கேப்டனாக நியமிச்சிருக்காங்க. கிங்ஸ் 11 பஞ்சாப் அணியானது அஸ்வினை கேப்டனாக நியமிச்சிருக்காங்க. கொல்கட்டா அணியானது தினேஷ் கார்த்திகை கேப்டனாக நியமிச்சிருக்காங்க. மும்பை இந்தியன்ஸ் அணியானது ரோஹித் சர்மாவை கேப்டனாக நியமிச்சிருக்காங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியானது ஸ்டீவ் ஸ்மித்தை கேப்டனாக நியமிச்சிருக்காங்க. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் இந்த அணியோட கேப்டனாக விராட் கோலியை நியமிச்சிருக்காங்க. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு டேவிட் வார்னர் கேப்டனாக இருக்காங்க. இதில் ஒரு வருஷத்துக்குரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா விளையாடக்கூடிய தமிழக வீரர்களை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியானது தேர்ந்தெடுக்கல. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் முரளி விஜய் மட்டும்தான் இருக்காங்க. நம்ம தமிழக வீரர்களுடைய சப்போர்ட் எப்பயுமே வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு தான் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அணியில் வந்து தோனி இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் ஐபிஎல் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா, தமிழக வீரர்கள் ரெண்டு பேர் வந்து ரெண்டு டீமை வந்து வழிநடத்த போகிறாங்க. எந்தெந்த டீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிங்ஸ் 11 பஞ்சாப் அணியோட அஸ்வின் வந்து கேப்டனாக இருக்காங்க. கொல்கட்டா அணியில் தினேஷ் கார்த்திக் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் இந்த வருஷம் ஐபிஎல் மேட்ச்சில் ரெண்டு டீமையும் வந்து லீட் பண்ணுறாங்க. அதனால தமிழக மக்கள் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை தவிர்த்து மற்ற அணிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, அது கிங்ஸ் 11 பஞ்சாப் கொல்கட்டா அணியாக தான் இருக்கும் அப்படின்னு வந்து பொதுவான கிரிக்கெட் ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்க்கப்படுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.